வணக்கம் தமிழ் நண்பர்களே, இது உங்கள் கெட் ஸ்பெஷல் சேனல். வெங்காயம் தக்காளி போட்டு வித்தியாசமான முறையில் முட்டை பொரியல் செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு உளுந்தம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். கடுகு வெடிச்சிருச்சு, இப்போ நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். அது கூட நாலு பல் பூண்டை நறுக்கி வச்சுட்டு அங்கே சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியும். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, இப்போ ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா நிற்கும். தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கணும். நான் 10 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அதை அடித்து எடுத்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கிச்சு, நம்ம 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முட்டை வெந்து சுருண்டு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை பொரியல் சாப்பிட்றதுக்கு தயார். இந்த வீடியோவில் முட்டை பொரியல் எப்படி செய்கிறேங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.